Yeshua Messiah, 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 Unai Asir Vadipen, Yen Namatai Uyartuvai, Unai Asir பதிப்பேன் என் நாமத்தை உயர்த்துவாய் உன் வம்சம் சொல்லுமே நான் யாஷுவா மேசியா உன் வம்சம் சொல்லுமே நான் யாஷுவா மேசியா ரோமர் 8:26 சொல்லுது பாருங்க அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா நமக்கு தெரியாதுப்பா நம்ம எப்படி வாழணும் நமக்கு தெரியாது எப்படி வாழணும் நீ இயேசு நாமத்தில் கேப்பா இன்னொருத்த வேற ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லி கேப்பா இன்னொருத்த நாமத்தை சொல்லாமலே கேப்பா இப்படி அநேகருக்கு இருக்கிறாங்க சீஷர்கள் கேட்டாங்க ஆண்டவரே இவங்க நம்மளை பின்பற்றாதவங்க உண்மை பின்பற்றாத இந்த கூட்டம் வந்து உங்களுடைய நாமத்தை சொல்லி சாசு வரட்டுத நான் தடை பண்ணிடட்டுமா ஆண்டவர் என்ன சொன்னார் என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதில் என்னை குறித்து தீங்கி சொல்ல மாட்டான் விட அப்படின்ட்டார் அப்போ அற்புதத்தை செய்ததுனாலயா இல்லை அங்கே கேருங்க ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் உனக்காக வேண்டி எனக்காக வேண்டி யாரு பெருமூச்சோடு கேட்கிறார் ஆவியானவர் கேட்கிறார் ஆவியானவர் கேட்கறதுனால நமக்கு சாசு ஓடிச்சு அங்கே அற்புதங்கள் நடந்துச்சு குணமாச்சு நொண்டி நடந்தான் எல்லாம் நடக்கும் நடக்காது நான் சொல்லலை ஆனால் தேவனுடைய பேர் என்ன இந்த பேரை நீ அறியலைன்னா ஒரு காரியத்தை நீ இழந்துருவா அது என்னங்கிற பாருங்க யோவேல் 2:32 சொல்லுது அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் இப்போ நீங்க கவனிச்சு பாருங்க இது பழைய ஏற்பாடு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது யாரு கர்த்தருடைய நாமம் என்னது அங்க நாமங்கிறது சொல்லல கர்த்தருடைய நாமங்கிறது சொல்லல பாருங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு போட்டிருக்கிறான பெரிய கேபிட்டல் லெட்டர்ல வந்து லார்ட் லார்டுன்னு போட்டிருப்பான் நாலே எழுத்து LORD கர்த்தர் இது ஆங்கில எழுத்து ஆனால் இந்த லார்டு வந்து எதை குறிக்குது இது பேர் உண்மையான பேர் பாருங்க யோகை வாகை அது வந்து பேர் அந்த பேரில் நமக்கு வேதம் சொல்லுது பாருங்க யோகே வாகை இப்போ இந்த யோகை வாகை தான் முதல் முதல் வெளிப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தைக்கு மீனிங் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இந்த யோகை வாயை என்ன சொல்லிச்சு சிலுவையில் இருந்து காட்சி கொடுக்குறார் என்னை நோக்கிப்பார் ரட்சிக்கப்படுவார் எதை என் கையை பார் ஆணியை பார் அப்போது ரட்சிப்புங்கிறது வருது இந்த யோகை வாகை என்னது இது அவருடைய பேர் இந்த பேரை எப்படி எடுக்க கண்டுபிடிக்கிறது ஆதியாகமம் 2:4 சொல்லுது தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே இதுதான் தேவனாகிய கர்த்தர் ஆங்கிலத்தில் பாருங்க These are the generations of the heavens and the earth when they were created in the day that the Lord God made the earth இதே தான் தி லார்ட் காட் என்ன சொல்றாரு பாருங்க லார்ட் காட் பாருங்க போர்டுல இந்த லார்டு என்னதுப்பா மார்ஜின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லார்டு வந்து இதுதான் யோகை வாகை இது எபிரேய எழுத்து இது ஆங்கில எழுத்து ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு அநேக மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அதுல மாற்றப்படுதுதான் இந்த லார்டுங்கிற வார்த்தை பிற்காலங்களில் வந்து எல்லாருமே லார்டு லார்டுன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க லார்டுங்கிற பேர் வந்து
அது பேர் கிடையாதுப்பா, அது ஒரு பட்ட பேர், ஒரு பொசிஷன். எத்தனையோ பேருக்கு லார்டுங்கிற பேர் இருக்கு. லார்டு மவுண்ட் பேட்டன் நம்ம படிச்சிருக்கிறோம். லார்டுட்டு இந்துக்கள் மத்தியில் கிருஷ்ணா, லார்டு கிருஷ்ணா, இப்படி எத்தனையோ பேர் வச்சிருக்கிறாங்க. லார்டுங்கிறது கடவுளுடைய பேர் கிடையாது, அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டுருச்சு, அந்த பேரை தான் சாஸ்து பிளாட் அவுட் பண்ணிட்டான் வெளிப்படத்தில் 12:9 சொல்லி. உலகம் அனைத்தையும், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும், மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. இந்த பாம்பு தான் இந்த காரியத்தை செய்து, இந்த வலுசர்ப்பம் தான் எல்லார் கண்ணிலையும் மண்ணது விட்டு ஏமாத்துது. அப்போ எல்லாத்தையும் மறைக்கிறது யார் அப்படின்னா இந்த பிசாசு வலுசர்ப்பம். இவன் கையில இருந்து தப்பணும். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுடைய நிலைமை பரிதாபம், பரிதாபம், பரிதாபம். அவங்களுக்கு தெரியாது அவங்க எப்படி இருக்கிறாங்கிறது, அவங்களுக்கு தெரியாது. மனுஷனை நம்பி தங்களுடைய ஜீவனம் முழுதும் அழிச்சுக்கிடுறாங்க. ஆனா இதுவரைக்கும் நீ எதை செய்யணுமோ அதை நீ செய்யல. கர்த்தராகிய இயேசுன்னு கொடுத்துருக்க பேர் வந்து என்னது? யாஷுவா மேசியா. யாஷுவா மேசியாவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது அவங்களுக்கு தெரியாது. இந்த பேரை தான் லாடுங்கிறத மாற்றி கிட்டத்தட்ட 6823 இடத்துல லாட் லாடுன்றே போட்டு விட்டான். அவருடைய உண்மையான பேர் மறைக்கப்பட்டுச்சு. ஆனால் அவருடைய உண்மையான பேர் என்னது? தாவீது சொல்கிறா பாருங்க, வாசிங்க சங்கீதம் 68:4. தேவனை பாடி, தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். இது நான் கதை சொல்லலை, இது தேவனுடைய வேத வார்த்தை. வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா. அவருடைய நாமம் யெகோவான்னு சொல்லி இங்க பைபிள் சொல்லுது. ஆனா யெகோவான்ட்டு வராது. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு நான் விளக்குறேன். परमेश्वर का गीत गाओ, परमेश्वर का गीत गाओ, उसके नाम का भजन गाओ, उसका नाम का भजन गाओ, जो निर्लज देश में सवार होकर चलता है, उसके लिए सड़क बनाओ, सड़क बनाओ, उसका नाम या है, उसका नाम या है। அவருடைய பேர் என்னது? யா அப்படின்ட்டு இந்தி பைபிள் சொல்லுது. தமிழ் பைபிள் எங்க இருக்குது? ஆங்கிலத்தில் என்ன இருக்கு பார்க்கலாம். Sing unto God, sing praises to his name, extol him that rideth upon the heavens by his name, Jah. His name Jah. Jah கிடையாது, இது என்னது? யா. இந்த ஜாவை யார் கொண்டு வந்தது? ஆங்கிலேயன் கொண்டு வந்தான். பாருங்க, எபிரேய மொழியில, எபிரேய மொழியில ஜேங்கிற எழுத்து கிடையாது. யாருக்காவது தைரியம் தான் தேடி பாருங்க, இது ஓபன் சேலஞ்ச். ஜேங்கிற எழுத்து கிடையாதுப்பா எப்ரே மொழியில. இந்த ஜே லெட்டர் வந்து ஆங்கிலத்தில் 10வது லெட்டர் பின்னால நடச்சுது. இது 1611 பிறகு வந்த எழுத்துக்கள், கிட்டத்தட்ட இந்த வருஷத்துக்கு பிறகு வந்தது. 1611 நான் ஒரு பைபிள் காட்டுறேன் உங்களுக்கு. முதல் வந்து அந்த ஆங்கில பைபிள் இருந்தா பாருங்க, எந்த வருஷத்தில் உள்ளதுன்னு பாருங்க. 1611 இந்த வேதாகமத்தில் ஜேங்கிற எழுத்து எனக்கு ஒரு இடத்துலயாவது எடுத்து காட்டுங்க. அதாவது இது கிங் ஜேம்ஸ் வெர்சன். ஜேம்ஸ் ராஜா ஆண்ட காலத்தில் வெளியிடப்பட்ட பைபிள்ங்கிறதுனால கிங் ஜேம்ஸ் பேர் இதில் வந்திருக்கும். இதை தவிர இந்த ஹோல் பைபிளில் எனக்கு ஒரு இடத்துல நீங்கள் ஜெயை காட்டுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நான் அதை உங்களுக்கு விளக்கித்தரேன். ஜெய போட்டது எந்த இடம்னு பாருங்க. எருசலேம், அங்கே இங்கிலீஷில் எப்படி இருக்கும்? ஒய் போட்டு எழுதணும் நீங்கள் எருசலேம். எருசலேம் வந்து ஒய் போட்டு எழுதுவோம். ஆனால் ஆங்கிலேயன் வந்த பிறகு அதை எப்படி எழுதணும்? ஜெருசலேம். எரேமியா ஒய் போட்டு எழுதணும் எரேமியாவுக்கு, ஆனால் அவன் எப்படி எழுதுனா? ஜெரேமியா. எல்லா இடத்துலையும் ஒய் வர்ற இடத்தெல்லாம் என்னதான் மாத்திட்டான்? ஜேயா மாத்திட்டான். ஏஷு ஜீசஸ் ஜெய தூக்கி போட்டான். இந்த பைபிள் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இது 1611 வருஷமும் பிரிண்ட் பண்ணப்பட்ட முதல் இங்கிலீஷ் பைபிள்.
இந்த பைபிள்ல ஆண்டவருக்கு பேர் என்ன கொடுத்துருக்கு பாருங்க, மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. And she shall bring forth a son. She shall bring forth a son. And thou shall call his name Jesus. Jesus. இந்த பைபிள் என்ன கொடுத்துருக்கான்? ஈசுஸ்னு கொடுத்துருக்கான். 1611வது வருஷம் உள்ள கிங் ஜேம்ஸ் வெர்சன் பைபிள். இது ஒண்ணு விளையாட்டு கிடையாது, நான் உனக்கு கதவு சொத்து வைக்கல. ஒரிஜினல் ஒரிஜினல் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பைபிள் வந்துருக்கு பார்த்துருங்க, அதில் உள்ளதை கொடுக்குறேன் உங்களுக்கு. நாளைக்கு ஆண்டவர் ஆசாரியர்கள் எல்லாத்தையும் இருக்கிறவர், ஒழுங்காக பதில் கொடுக்கலன்னா. அப்போ அவர் அனுப்புன நோக்கம் என்ன, நீ செய்கிற காரியம் என்ன, அதை இப்பவுமே புரிஞ்சுக்கணும். நாளும் நெருங்கிட்டு வருது, அப்படி வருக சமீபம் பாருங்க. இங்கே போட்டிருக்க பாருங்க, IESUS ஈசூஸ், இது வந்து லத்தீன் வேர்டு. அவள் ஒரு குமாரனை பெறுவாளா, அவருக்கு என்ன பேர் வைக்கணுமா? ஈசூஸ். ஆங்கிலத்தில் என்னது அது? ஜீசஸ். எப்படி ஜீசஸ் ஆச்சு? இல்லைன்னா இந்த ஐயை எடுத்துட்டு ஜெயத்துவி போட்டாண்டு வச்சுடுது. இப்போ இது என்னது ஆச்சுது? ஈசூஸ். ஈசூஸ் கூப்பிடுறீங்களா? நம்ம என்ன சொல்றோம், ஆங்கில மொழியை யூஸ் பண்ணி ஆங்கில எழுத்து பிரகாரம் ஜீசஸ் போடுறோம். இப்போ அங்கே போட்டிருக்கிறது நான் சொன்னேன் ஏற்கனவே, அவருடைய பேர் ஒவ்வொருவருடைய பேரும், யார் பேரா இருந்தாலும் சரி, எபிரேய பேருக்கு அர்த்தம் இருக்கும். இந்த பேருக்கு என்ன அர்த்தம் வாசிங்க, 1:21. And she will bear a son, and you shall call his name Yahshua. She shall bear a son, he will be called as Yahshua. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. என்னத்துக்கு இயேசு பெயரிடணும்? ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர்களை ரட்சிப்பார் என்றார். பாருங்க, இது வெறுமனத்தை இயேசுஸ் வந்து கொடுக்கல. இந்த இயேசுஸ் வந்து வெறுமன கொடுக்கப்பட்ட பேர் கிடையாது. இவருடைய உண்மையான பேர் இப்ப படிச்சோம் எபிரேய மொழியில. And she will bear a son, and you shall call his name Yahshua, for he shall save his people from their sins. For he shall save his people from sin. இல்ல எதை நீங்க எடுக்க போறீங்க? ஜீசஸ்ங்கிற வார்த்தையினால உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சு ரட்சிக்கப்பட போறீங்களா, அல்லது யாஷுவாங்கிற பேரால் ரட்சிக்கப்பட போறீங்களா? ரெண்டு பேரும் உங்க முன்னால வச்சாச்சு. உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிர் விட்டது, உயிரை பலியா கொடுத்தது யாஷுவாவா அல்லது ஜீசஸா, நீங்களே கிடைச்சிடுங்க. இது ரோமருடைய விளையாட்டு. அந்த ரோமருடைய அரசாட்சி நல்ல பவர்ல இருக்கும்போது எல்லாரும் ஒடுக்கப்பட்டாங்க. அப்போ வந்த காரியங்கள் இது. அது அப்படியே கண்டினியூ ஆகி இன்னைக்கு வரைக்கும் ஜீசஸ் 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 ஜீசஸ்னா ரட்சிப்பு உண்டாப்பா ஆண்டவர் சொல்லியிருக்காரா? காட்டு எனக்கு வேதத்திலிருந்து. ஆண்டவர் என்ன சொன்னார்? யாஷுவாங்கிற பேர்ல உனக்கு ரட்சிப்பு உண்டு. யாஷுவாங்கிற பேர்ல நீ ஞானசலன் எடுத்தா உன் பாவம் கழுவப்படும். பாருங்க, பவுல் அனுப்பும் போது வெறுமன் அனுப்பல. எப்படி 11 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தாரோ அதே மாதிரி இவனுக்கும் அந்த கட்டளை கொடுத்தாகணும். அதுக்காக தான் அப்போ சொல்ல 9வது அதிகாரத்தில் வாசிங்க, 14வது வசனத்தை வாசிங்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். சும்மா விளையாட்டு போய் ஒன்னும் பிரசங்கம் பண்ண முடியாதுப்பா. இந்த நாமத்தை பிரசங்கம் பண்ணி பாரு, உனக்கு தெரியும். தர வெளியே காட்ட முடியாது. ஏன்? ஜனங்களால் நிந்திக்கப்படுவீங்க, ஜனங்களால் பயக்கப்படுவீங்க, ஜனங்களால் உதறி தள்ளப்படுவீங்க. அதாவது ஒரு கச்சிரா மாதிரி, ஒரு அழுக்கு துணி மாதிரி நம்மளாம் உதறி தள்ளப்படுவோம். அப்போஸ்தலர் டேனியல் கிறிஸ்டியன், தபால் பெட்டி எண் 7791, முலுன் மேற்கு, மும்பை 400080, கைபேசி எண் 9324544444. சிஎஸ்ஐ கொடரோடு குருசேகரம் நடத்தும் நற்செய்தி பெருவிழா 2017 நடைபெறும் நாள் வருகின்ற July 8, 29, 30 தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறும். இடம் சிஎஸ்ஐ ஆலயம் அருகில் கொடைரோடு. தலைமையேற்று நடத்துபவர் ரைட் ரெவரன் டாக்டர் எம் ஜோசப் அவர்கள், மாகாண பேராயர், மதுரை ராமநாதபுரம் திருமண்டிலம், தேவ செய்தியாளர் பாஸ்டர் மோசஸ் மாரியப்பன்,
சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை. அனைவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்ல அன்புடன் உங்களை அழைக்கிறோம்.